புதிய திமுக அமைப்பாளர்களுக்கு இளைஞரணி மற்றும் திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதா. புதுச்சேரி திமுக தெற்கு பகுதி அமைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் வடக்கு பகுதி அமைப்பாளராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி சிவகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய திமுக அமைப்பாளர்கள் இருவரும் சென்னை சென்று திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்று திரும்பினர். புதுவை திரும்பிய இருவருக்கும் திமுக இளைஞரணி சார்பிலும் திமுக சார்பிலும் கோரிமேட்டில் நேற்று வரவேற்பு அளிக்கப்பட்டதா. 100 மேற்பட்ட இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களில் ஊர்வலமாக சென்று வரவேற்பு அளித்தனர். கோரிமேடு எல்லையில் திரண்டு நின்ற திமுகவினர் அமைப்பாளர்களுக்கு பட்டாசுகள் வெடித்தும் பொன்னாடைகள் அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். இதேபோல் பல்வேறு தொகுதி திமுக சார்பிலும் ஆங்காங்கே புதிய அமைப்பாளர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய அமைப்பாளர்கள் எஸ்பி சிவகுமார் மற்றும் சிவா ஆகியோர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து புதுவையில் திமுக வலுப்புற பாடுபடுவோம் என்று கூறினர். புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முதல் கொண்டு ஒரு ஜனநாயக முறையில் ஒரு பாதுகாப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்றது. மக்கள் சரியான தலைவர்களையும் சரியான கட்சியையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகவே தமிழகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய எங்களது தளபதி அவர்கள் அவரது உழைப்புக்கு ஈடு கிடையாது. நாங்கள் கால் தூசு கூட இருந்தாலும் 100 1000 பங்காவது இணைந்த கைகளாக நானும் சிவாவும் சேர்ந்து எங்களது தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லடியில் புதுவை மாநிலத்தின் ஆட்சி வெற்றி கணியை பறித்து வைப்போம் என சொல்லிக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.